Welcome to Kritha's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல பயன்படுத்தக்கூடிய இந்த பித்தள செம்பு பாத்திரங்களை க்ளீன் பண்றதுக்கான ஒரு சூப்பரான லிக்விட பத்தி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இந்த ஒரு லிக்விட பயன்படுத்தி நம்ம ரெண்டு பொருளையுமே சுலபமா க்ளீன் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு நான் காமிக்க போற இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பல பேர் வீட்ல வந்து இத பயன்படுத்தி தான் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துற பாத்தீங்கன்னா பவுடரா இருந்தது. சோ அதே தான் இப்போ வந்து லிக்விடா மாத்தி நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இத பயன்படுத்துறது ரொம்ப சுலபம் தான். நம்ம ஜஸ்ட் விம் எப்படி பயன்படுத்துறோமோ அதே மாதிரி தொட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிக்விட் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம உண்மையாலுமே அந்த பித்தளை செம்பு பார்த்தோம்னா நல்லா சுலபமாக க்ளீன் பண்ண முடியுதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நான் இன்றைக்கி காமிக்க போகிற அந்த லிக்விடை வந்து பயன்படுத்தி தான் இன்றைக்கி இந்த ரெண்டு பொருட்களையும் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த லிக்விடை வந்து பயன்படுத்துறதுனால நம்ம வந்து செம்பு பாத்திரத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், பித்தளை பாத்திரத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காக நம்ம கழுவாமல் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அந்த லிக்விட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது, பளிச்சுன்னு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம க்ளீன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த லிக்விட் வந்து சூப்பர் க்ளீன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்டில் நம்ம வேறு ஒரு பொருளை வந்து நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து இன்றைக்கி லிக்விட் வேரியண்ட்டில் வந்திருக்கு. ஸோ எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எண்டில் அது என்ன ப்ராடக்ட், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம். நம்ம முதல்ல வந்து இந்த செம்பு பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லிக்விட் இது தான். இதோட கலர் பாருங்கள், நல்லா ஆரஞ்சு கலரில் வந்து இருக்குது. வெறும் இந்த லிக்விட் மட்டுமே போட்டாலே போதும், நல்லா பளிச்சுன்னு போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணும்போது ரொம்ப பளிச்சுனே போகுது ஃப்ரெண்ட்ஸ். செம்பை பொறுத்தவரையிலுமே பார்த்திங்கன்னா நான் அந்த லிக்விடை தொட்டு தேய்ச்ச உடனே அந்த மேலே அந்த கருப்பு எல்லாமே போகுது. ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஸோ இதே போல் நம்ம உள்ளேயும் தேய்ச்சிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காக வந்து நான் க்ளீன் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். நம்ம உப்பு தண்ணியெலாம் பயன்படுத்தினா இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை கூட சுத்தமாக எடுக்குது. ஸோ செம்பு பாத்திரத்துக்கு பொறுத்தவரையிலும் இந்த ப்ராடக்ட் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த புளி லெமன்லாம் வச்சு தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த மாதிரி லிக்விட்ஸ் வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக விம் லிக்விடை எப்படி யூஸ் பண்ணி நம்ம பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போது செம்பாகட்டும் இல்லை பித்தளை பாத்திரத்துக்கும் இந்த லிக்விடை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக போகுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பக்கமே தேய்ச்சிட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப கருப்பாக படிஞ்சாலும் அதிக அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, ஓரளவுக்கு நம்ம அழுத்தி தேய்ச்சாலே போதும். ஸோ அதுலேயே வந்து எடுத்துடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முழுசாக நான் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், நல்லா அந்த கரை எல்லாமே போயிடுச்சு. என்ன அந்த உள்ள தண்ணி கரை மட்டும் உள்ளே இருந்ததுன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த லிக்விடை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா பளிச்சுன்னு அது மேலே இருந்த கருப்பு இதெல்லாமே எடுத்து கொடுத்துருது. இப்போ நம்ம அடுத்தது பித்தளை பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்குமே நான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து உருளி தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா பொதுவாகவே உருளியில் நம்ம தண்ணியை நிறச்சி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உப்பு படிஞ்சிட்டு கீழே வந்து ரொம்ப அந்த மாதிரி கருப்பாக தான் மாறும். ஸோ இதையும் நல்லா பளிச்சுன்னு எடுத்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே போல் அந்த லிக்விட் வந்து நான் தொட்டுக்கிறேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம பித்தளைக்குமே இந்த லிக்விடு பயன்படுத்தும் போது ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப அழுத்தி தேய்க்காமே அந்த உப்பு கரை எல்லாமே எடுக்குது. ஸோ இப்போ தாராளமாக நம்ம அந்த ஒரு லிக்விடை வச்சுட்டு நம்ம ரெண்டு பாத்திரத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். உப்பு தண்ணியை பயன்படுத்தி இந்த உருளியில் பூ போட்டு வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லிக்விட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது மட்டும் இல்ல फ्रेंड्स ஆல்ரெடி இன்னொரு liquid கூட நான் வீடியோல காமிச்சிருப்பேன் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு பாத்திரத்தையுமே வந்து ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம் So, I will clean it clean it. So, I will see the difference. So, friends, I will clean it. I will clean it. So, the liquid clean So, if you have a liquid, you can use the liquid. Friends, that's why you already use the product. So, friends, நான் பாத்தீங்கன்னா இந்த பித்தளை பாத்திரத்தையே நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல அந்த உப்பு கறை இதெல்லாம் எடுத்து கொடுத்துருச்சு. சோ நான் liquid மட்டும் தான் फ्रेंड्स பயன்படுத்துறேன். வேற எதுமே நான் தேய்க்கல. ஆனா என்னன்னா நான் கொஞ்சம் அதிகமா liquid-ஐ போட்டு தேய்ச்சனால நுரை வந்து அதிகமா வந்துட்டே இருந்தது. நம்ம கொஞ்சமா தொட்டுக்கிட்டாலே போதும். அதுலயே வந்து நல்லா அந்த உங்களுக்கு அந்த கறையை வந்து எடுத்து கொடுக்குது फ्रेंड्स. சோ இப்ப நான் அந்த செம்பு பித்தளை பாத்திரம் ரெண்டையுமே க்ளீன் பண்றதுக்கு ஒரே liquid தான் பயன்படுத்துறேன்ங்களா. சோ அந்த liquid இப்ப என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் फ्रेंड्स. So friends, na video la payanpaduthi clean panni kaamicha liquid vera onnum illa friends. Idu vandu pathina pitambari liquid dhaan. Already ellarkume therinja or product pathina pitambari la vandu namakku andha paatram velakkarana powder vandu irukku. So adha dhaan vandu namba iduvariyume payanpaduthiruppom. So nariya per veetla pathina andha pitambari powder ah payanpaduthaan pithalai agattu semba paatratha vandu sulabama avanga clean pannikkuvaanga. So இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீதாம்பரையிலே லிக்விடாவும் வந்திருக்கு சோ அத பயன்படுத்தி தான் இப்போ நான் இந்த ரெண்டு பொருளையுமே வந்து க்ளீன் பண்ணி காமிச்சேன் காப்பர் அண்ட் brass cleaner போட்டுருக்கேன் फ्रेंड्स நான் வாங்குனது பாத்தீங்கன்னா 280 ml பேக் தான் வந்து வாங்கினேன் பட் இன்னும் வந்து லோக்கல் ஷாப்ல வந்து இது இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கல நானும் ரெண்டு மூணு கடைகளல கேட்டு பார்த்தேன் சோ அங்கலாம் வந்து இது அவைலபிளா இல்ல फ्रेंड्स நான் இத வாங்குனது பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்ல தான் வாங்குனேன் சோ அங்க மட்டும் தான் நமக்கு வந்து இது கிடைக்குது rate வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 280 ml வந்து 240 வருது फ्रेंड्स ரேட் இது வந்து நம்ம brass copper ரெண்டுக்குமே வந்து இந்த ஒரே liquid கொஞ்சமா drop எடுத்துட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் அப்படினு போட்டுருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஏனா நான் வீடியோ clean பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டேன் அதனால அதிகப்படியான நுரை வந்து வந்தது சோ கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு orange கலர்ல தான் फ्रेंड्स இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து சேஃப் ஆன் ஹேண்ட்ஸ் இது யூஸ் பண்ணும்போது ஹேண்ட்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு போட்டுருக்காங்க அதே மாதிரி தண்ணீரோட தேவையும் ரொம்ப கம்மியாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபேண்டா இருக்கும்லீங்களா சோ அதோட ஸ்மெல் தான் फ्रेंड्स இருக்கு நல்லா அந்த லெமன் அந்த புளி எல்லாம் mix பண்ணி வந்தா அந்த ஒரு ஸ்மெல் எப்படி இருக்கும் அந்த புளிப்பு தன்மையோட இருக்க ஒரு ஸ்மெல் இருக்கும் சோ அது மாதிரி ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா இருக்கு ஏனா சில liquidல நம்ம பயன்படுத்தும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நம்மளால ஏத்துக்க முடியாத வச்சு க்ளீன் பண்ண முடியாது பட் இந்த பீதாம்பரி liquidல போடுறதுலமே ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்மெல்லும் நல்லா இருக்கு அதே மாதிரி க்ளீன் பண்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கு फ्रेंड्स ஏனா நிறைய பேர் வந்து அந்த பவுடரை பயன்படுத்தும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க்ல போய் அது அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால நீங்க தாராளமா இந்த liquid வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை இந்த ப்ராடக்ட்ட வாங்கி நீங்க க்ளீன் பண்ணனும் அப்படி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா இதோட ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் फ्रेंड्स சோ फ्रेंड्स இந்த ஒரே ஒரு liquid-ஐ பயன்படுத்தி நம்ம வந்து ரெண்டு பாத்திரமே ஈஸியா க்ளீன் பண்ணிக்க முடியனால கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்க்கலாம் hope friends இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் friends அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே மாதிரி liquid அமைப்புல வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கேன் அத பார்த்துட்டும் ஒரு சிலர் வந்து அந்த liquid வந்து வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படினு கேட்டிருக்கீங்க சோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் friends நீங்க வேணா அந்த வீடியோ லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்ல நீங்க வந்து பீதாம்பரி வாங்கி ட்ரை பண்ணாலும் தாராளமா இதையும் ட்ரை பண்ணலாம் फ्रेंड्स இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு க்ளீன் பண்றதுக்கு ஹோ फ्रेंड्स இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ ஒருவேளை நீங்க இந்த liquid வாங்கி ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம உங்களோட feedback வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அத பார்த்து மத்தவங்களும் வந்து ட்ரை பண்ணி பாப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லீங்களா சோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி